டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கான இபி எக்ஸாம் வந்து ஐடி சப்ஜெக்ட் தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ஐடி சப்ஜெக்ட்ல மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிற செக்ஷன். இதுல நாங்க ஏற்கனவே தியரி பார்த்துட்டோம், மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் இந்த தியரிஸ் கொஞ்சம் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு எப்படி நாங்க இந்த பிரைமரி கீ போடுறது, எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, எப்படி ரிலேஷன்ஷிப் ஒன்று கிரியேட் பண்றதுன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தோம். டேபிள் கொஞ்சம் ஆழமா பார்த்தனாங்க, ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி மேலோட்டமா தான் பார்த்தனாங்க. அதை நாங்க பிராக்டிக்கலா அண்டை குறுக்க நாங்க கிரியேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு குவரி, குவரி என்று சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு டீடைல்ஸை நாங்க எடுக்க போறோம். அதாவது இப்ப கலாம்புல இருந்து வந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் தனியா எடுங்க. இப்ப ஓல்ட் சிலோன்ல இருக்கிற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீடைல் டேட்டா பேஸ்ல இருக்குதுன்னு சொன்னால், அந்த டீடைல்ஸ்ல இருந்து நாங்க ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். கண்டியில இருந்து வந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எடுங்க, கலாம்புல இருந்து வந்தவங்களும் எடுங்க, ஜாஃப்னால இருந்து வந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தனியா எடுங்க. அப்படி இந்த மாதிரியான விஷயங்களை ஃபில்டர் பண்ணி நாங்க எடுத்து தனியா எடுத்து எங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணி கொள்றது. அப்ப எங்களுக்கு இப்ப அவசரமா ஜாஃப்னால இருக்கிற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீடைல்ஸ் தனியா வேணும் எங்களுக்குன்னு சொன்னா, அதை குவரி என்று சொல்லி சொல்லுவோம். அந்த குவரியில வந்து ரன் பண்ணி நாங்க தனியா எடுத்து அந்த டீடைல்ஸ் நாங்க பார்ப்போம். இல்லைன்னா நாங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நாங்க அந்த கண்டிஷன்ல கொடுத்து, இப்ப கலாம்போ கண்டி பிளேசஸ் மட்டும் இல்ல, ரம்யான்னு சொல்லி இருக்கிற ஒரு பேர்ல இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் நீங்க ஃபில்டர் பண்ணி தாங்க, ஒரே டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற எல்லாரையும் நீங்க ஃபில்டர் பண்ணி தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்க இந்த குவரியில பார்க்க போறோம். அடுத்தது ஃபார்ம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே நான் போன கிளாஸ்லயும் திருப்பி திருப்பி சொன்னேன்னா, ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனா இருக்கும். அது இப்ப நாங்க போய் டேபிள்ல என்ன பண்றதுக்கும் ஒரு படமா எங்களுக்கு ஒரு வளமையாவே நாங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டன் இருக்கும், ஒன் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அடையாளத்தை கண்டாலே நாங்க எல்லா இடத்துலயும் எங்களுக்கு தெரியும் அது வந்து ஒன் ஆஃப் பட்டன் தான் அப்படின்னு சொல்லி எங்களை மூளை வந்து அறியும். அப்ப அதே மாதிரி எங்களுக்கு என்னன்னு சொன்னா, பட்டன்ஸ்ல எங்களுக்கு பட்டன் வடிவில் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அட்ன்றதுக்கு ஒரு பட்டன் இருந்துச்சுன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி நாங்க ஆட் பண்ணுவோம் புதுசா வர டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை. டிலீட்னு சொல்லி ஒரு பட்டன் இருந்ததுன்னு சொன்னா அந்த டிலீட் பட்டன் அமர்த்தி என்ன செய்வோம், அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை டிலீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வடிவில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்போ அக்சஸ்ல எப்படி ஃபார்ம் வடிவில் நாங்க டீடைல்ஸை இதை பண்றது அந்த ஒரு விஷயமும் நாங்க பார்க்கணும். அதுக்கு பிறகு மேக்ரோஸ் பார்க்கணும். அப்போ இன்றைக்கு முடிஞ்ச அளவு நாங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் மாடல் பேப்பர் செய்யிட்டு உங்களுக்கு இன்னும் கிளியராக வரும். ஓகே, பாடத்துக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் அக்சஸுக்குள்ளே போயிடலாம். அக்சஸுக்குள்ளே போய் எப்படி நாங்கள் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லி ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துக்கொண்டு போவோம். நான் போன கிளாஸில் சும்மா தானே கிரியேட் பண்ணினா, இப்போ ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். ஓகே, அக்சஸை கிளிக் பண்ணி உள்ளுக்க போயாச்சு. நாங்கள் பிளாங்க் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறோம். அதுலேயும் அதுக்கு உள்ளுக்கு நாங்கள் டபுள் கிளிக் பண்ணினதால நேரடியாக போயிட்டு, நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன்னா டபுள் கிளிக் பண்ணால் நேரடியாக உள்ளே போகும். ஒன் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நேம் டேட்டா பேஸ்ல கொடுக்கலாம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸ் 6-7 சொல்லி போட்டுக்கொண்டு போகும். ஓகே, உள்ளுக்க போயிட்டோம். இப்போ டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறோம், கிரியேட் டேபிளுக்குள்ள ஏற்கனவே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இருக்குது. இதில் நாங்கள் வியூவில் போய் டிசைன் வியூக்குள்ள போக போகிறோம். அப்போ நேம் கேட்குது. அப்போ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கு டீட்டெயில்ஸை நாங்கள் முதல்ல ஒரு டேபிளாக கொடுப்போம். டீட்டெயில்ஸை டேபிளாக கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் டிசைனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ டேட்டா ஷீட் வியூ வேண்டாம் என்ன, டேட்டா ஷீட் வியூ ஏற்கனவே போன கூட சொல்லிட்டேன். எல்லாமே டேட்டா ஷீட் வியூவில் போய் தான் நாங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ண போகிறோம். டிசைன் வியூக்குள்ளே போய் நாங்கள் அந்த கொலம்ஸுன்ற நேமை டிசைன் பண்ண போகிறோம் முதல்ல. அப்போ முதலாவது வந்து நாங்கள் டிஓன்ற ஐடியை நாங்கள் கொடுக்குறோம். டிஓ ஐடின்னு சொல்லி ஒரு ஃபீல்ட் நேமை கொடுக்குறோம். அதாவது என்னென்ன சொன்னால் இவரை தான் நாங்கள் ப்ரைமரி கீயாக கொடுக்க போகிறோம் ஒரு ஆளை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இங்கே நாங்கள் ஓட்டோ நம்பர் கொடுக்காம ஷார்ட் டெக்ஸ்ட்னு கொடுப்போம். என்னென்னா இப்போ டெக்ஸ்டோட சேர்த்து நம்பரும் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் நாங்கள் கொடுக்கலாம். வெறும் நம்பர் தான் நீங்க கொடுக்க போறீங்க ஐடிக்குன்னு சொன்னா வெறும் நம்பர் அண்ட் ஆப்ஷன் இந்த டேட்டா டைப்ல இருக்கும், நீங்க அதை கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஒட்டோ நம்பர் கொடுத்தா என்ன செய்யும், 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி தானா ஐடி கொடுத்து கொண்டு போகும். இப்ப எங்களுக்கு வேணும் நாங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஐடியை எப்படி கொடுக்க போறோம்னு சொன்னா DO001 சொல்லி கொடுக்க போறோம். ஸோ லெட்டரும் நம்பரும் சேர்ந்து வர்றதால ஷார்ட் டெக்ஸ்ட்னு நீங்க டெக்ஸ்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அது லெட்டரும் நம்பரும் சேர்ந்து நாங்க டைப் பண்ணலாம். அடுத்தது டிஓன்ட அட்ரஸ் நாங்க கொடுக்க போறோம். அட்ரஸுக்கு எப்படி கொடுக்க போறோம், ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். அடுத்தது டிஓன்ட கான்டாக்ட் நம்பர் அது கொடுக்க போறோம். அதுக்கு என்ன நாங்க கொடுக்க போறோம், நம்பர் கொடுக்கலாம். என்னன்னு சொன்னா கான்டாக்ட் நம்பர் வெறும் நம்பர் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது டிஓட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டோம், அட்ரஸ் கொடுத்துட்டோம், ஐடி கொடுத்துட்டோம், டெவலப்மெண்ட் ஆஃபீஸருண்ட டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போகிறோம். டேட் ஆஃப் பர்த் நாங்கள் கொடுப்போம். டேட் அண்ட் டைம் அண்ட் இருக்குன்னு நீங்கள் டேட்டா டைப்,
டேட் அண்ட் டைம் வந்து கொடுக்க போறோம். இவ்வளவு டீடைல்ஸும் நாம கொடுத்துட்டு சேவ் வந்து கொடுப்போம். ஓகே, முதலாவது டேபிள் வந்து நாம கிரியேட் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்த டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். என்ன டேபிள்னு சொன்னா, டெவலப்மெண்ட் ஆபீசர் வந்து அந்த ஆபீஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்றாரு. அதாவது கவர்மெண்டால உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ சிங்கள இல்லாட்டி இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்குன்னு வைப்போம், லாங்குவேஜ் கோர்சஸ் ப்ரிஃபர் பண்ணி இருக்கு. நீங்க எந்த கோர்ஸ் வேணுமென்றாலும் செய்யலாம். ஸோ அந்த கோர்ஸுக்குரிய டேபிளை நாங்க கிரியேட் பண்ண போறோம். இன்னொரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ எந்தெந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் என்னென்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ண போறாரு, அதான் இந்த டேட்டாபேஸ்ல நாங்க சர்வ் பண்ணி வைக்க போறோம். ஸோ இன்னொரு டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ணணும். அது கிரியேட்ல போய் டேபிள், இது போன கிளாஸ்ல நான் சொல்லி தந்தேன்னா, கிரியேட்ல போய் டேபிள்ல போயிட்டா அந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு டிசைன் வியூக்குள்ள போறோம். இது என்ன கோர்ஸ், கோர்ஸ் டீடைல்ஸ், டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் இந்த கோர்ஸ் டீடைல்ஸுக்கு தனியா ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். அப்ப என்ன செய்யுது, கோர்ஸுக்கு வந்து ஒரு ஐடி இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரைமரி கீ வரும். ஏன் வரும், ஒரு கோர்ஸுக்கு ஒரு கோர்ஸ் ஐடி தான் இருக்கலாம். அப்ப இந்த டேபிள்ல யூனிக்கா நாங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் வந்து இருக்குது. ஸோ கோர்ஸுக்கு நாங்க கோர்ஸ் ஐடி கண்டிப்பா கொடுக்கணும். நான் சொன்னேன்னா பிரைமரி கீ இல்லாத டேபிள்ஸும் இருக்கு, தேவையில்லாம பிரைமரி கீ போட தேவையில்லாத டேபிள்ஸும் இருக்கு. ஆனா இங்க பிரைமரி கீ போடணுமே, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்துவமான கோர்ஸ் ஐடி வைக்க வேணும். சரி தானே, அப்ப ஓகே கோர்ஸ் ஐடி அதுக்கும் நாங்க கொடுக்குறோம், டெக்ஸ்டே கொடுக்குறோம். என்னன்னு சொன்னா நாங்க C001 கொடுக்க போறோம் கோர்ஸ் ஐடியா. ஸோ கோர்ஸ் நேம், அடுத்தது கோர்ஸ் நேம் வேணும் தானே, அதுக்கு கோர்ஸ் நேம் கொடுக்குறோம். கோர்ஸ் டியூரேஷன் அடுத்தது கொடுக்குறோம், கோர்ஸ் டியூரேஷன், டியூரேஷனுக்கு நம்பர் மட்டும் கொடுக்கோம். 3 months 3 கொடுப்போம், 2 months 2 கொடுப்போம். ஸோ இவ்வளத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். இப்ப இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் டீடைல்ஸ்லயும் நாங்க கோர்ஸ் ஐடின்றதை நாங்க கொடுக்க போறோம். ஏன் கோர்ஸ் ஐடி கொடுக்க போறோம்னா, எந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் எந்த கோர்ஸை ஃபாலோ பண்றாருன்னு சொல்லி இந்த டேபிள்ல நாங்க சர்வ் பண்ணி வைக்க போறோம். அப்ப நாங்க இந்த கோர்ஸ் டீடைல்ஸ்ல இருக்கிற இந்த கோர்ஸ் ஐடியை தான் என்ன செய்ய போறோம், அங்க யூஸ் பண்ண போறோம். ஏன் இந்த கோர்ஸ் ஐடியை யூஸ் பண்ண போறோம், இங்க இருக்கிற அதே ஃபீல்ட் நேம் நீங்க அங்க யூஸ் பண்ண வேணும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த டேபிளையும் இந்த டேபிளையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ கனெக்ட் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற அதே ஃபீல்ட் நேம் இங்கே நீங்கள் கொடுக்கணும். கோர்ஸ் ஐடி அங்கே என்ன டேட்டா டைப் கொடுத்தீங்களோ அதே டேட்டா டைப் இங்கே கொடுக்க வேணும். அப்போ ஷார்ட் டெக்ஸ்ட் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் போல, இங்கேயும் ஷார்ட் டெக்ஸ்ட் கொடுத்து டேபிளை சர்வ் பண்ணி கொள்வோம். ஓகே, இப்போ ஃபொரின் கீ சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த கோர்ஸ் டீடைல்ஸில் இருக்கிற இந்த கோர்ஸ் ஐடின்றது இங்கே பிரைமரி கீயாக இருக்குது. வடிவாக வந்தீங்க, இதில் கோர்ஸ் ஐடி வந்து பிரைமரி கீயாக இருக்குது. இந்த பிரைமரி கீயை கொண்டு போய் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த டீடைல்ஸில் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்கே அவர் வந்து ஃபொரின் கீயாக தொழிற்படுறார். அப்போ ஏன் இந்த கோர்ஸ் ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே எந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறாருன்றது எங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்றதுக்காக இங்கே இருக்கிற இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் இருக்கிற இந்த பிரைமரி கீயை இங்கே நாங்கள் ஃபொரின் கீயாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இதுலேயே நேரடியாக போடலாங்க என்ன கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி. அதான் சொன்னேன் நான், அப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் இது எல்லாத்தையும் நேம் டியூரேஷன் எல்லாத்தையும் ஒரே டேபிளில் கொண்டு போய் திருப்பியும் இங்கேயும் கொடுக்கணும். கோர்ஸ் ஐடி கொடுக்கணும், அப்புறம் கோர்ஸ் டியூரேஷன் கொடுக்கணும், கோர்ஸ் நேம் கொடுக்கணும். அப்போ ஃபீல்ட் வந்து எண்ணிக்கை வந்து கூடும் உங்களுக்கு. கோர்ஸ் ஐடியை மட்டும் கொடுத்துட்டோம்னு சொன்னால் இங்கே எத்தனை கொலம்ஸ் நீங்க உருவாக்கினாலும் இங்க வந்து இந்த கோர்ஸ் ஐடியை வச்சுக்கொண்டே நாங்க இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுக்கலாம். அதன் காரணம் ஸோ இந்த ஐடி வந்து யூனிக்கா இந்த எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த டேபிள்ல யூஸ் பண்றோம். அப்ப இவரை கொண்டு போய் இங்க நாங்க ஃபோரின்கியா யூஸ் பண்ண போறோம். இப்ப போய் டேட்டா ஷீட் வியூல நாங்க அடிப்போம் டீடைல்ஸ். டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு D001 சொல்லுவோம் முதலாவது, இது அட்ரஸ் கேண்டி என்று கொடுப்போம், கான்டாக்ட் நம்பர் 01 1 0 1 1 0 0 1 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
எந்த மாற்றமும் இல்ல பாருங்க அப்படியே இருக்குது. இங்க டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ்ல நேம்ல கண்டில இருந்து வர டெவலப்மெண்ட் ஆபீசரும் ரம்யான்னு பேர்ல இருக்கிறாங்க. கிளம்புல இருந்து வர டெவலப்மெண்ட் ஆபீசரும் ரம்யான்னு பேர்ல இருக்கிறாங்க. சோ ரெண்டு பேரும்
ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்ப இங்க யூனிக்கா என்ன நாங்க யூஸ் பண்ணி இவரை கண்டுபிடிப்போம், D001 ல இருக்கிற ரம்யா கேண்டீன்ல இருந்து வந்திருக்கிறான்னு சொல்லி இவ்வளவு டீடைல்ஸையும் நாங்க யூனிக்கா கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரே ஒரு ஆள் இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ்னா ஐடி. சோ இவர் தான் நீங்க பிரைமரி கீயா இருக்க போற. ஏன் இந்த நேம் வந்து பிரைமரி கீயா இருக்க முடியாது, ரம்யான்ற பேர்ல ரெண்டு பேர் இருக்குவீங்க. சோ இவர் வந்து டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய பிரைமரி கீயா இருக்க முடியாது. அட்ரஸ் ஏன் இருக்க முடியாது பாருங்க, கண்டில இருந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க, கிளம்போ ஒரு ஆள் ஜஃப்னா ஒரு ஆள். சில வேலை நிறைய டீடைல்ஸ் இருக்கேங்க, ஜஃப்னால இருந்து ஒரு 20 பேர், கிளம்புல இருந்து ஒரு 30 பேர் இருக்கேங்க. இவரையும் யூனிக்கா வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஒரு ஆள். அடுத்து கான்டாக்ட் நம்பர், ஒரே வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்தாங்கன்னா கான்டாக்ட் நம்பரும் சில வேலை ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சோ அதை வச்சும் எங்களால கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க பாருங்க 1994 டிசம்பர் முதலாம் திகதி. இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் ஒரே மாதிரி, இந்த ஆரோக்கியும் இந்த ஷயகியும் ஒரே டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருக்கிறாங்க. சோ இதுவும் பிரைமரி கீயா யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது கோர்ஸ் ஐடி. கோர்ஸ் ஐடி பாருங்க, ஒரே கோர்ஸ் ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணலாம். பாருங்க 002ன்றது நான் நினைக்கிறேன் அங்க என்ன பாடம் சொன்னா தமிழா இருக்கணும். C002 பாருங்க ரெண்டு பேர் ரம்யாவும் ஷயகியும் ஃபாலோ பண்றாங்க. சோ இவர் வந்து இங்க ஃபோரின் கீயா தான் இருக்க போறாரு. ஏன் இவர் ஃபோரின் கீ? நம்ம இவங்களே நம்ம ஏன் ஃபோரின் கீன்னு சொல்லல, இவங்க எல்லாம் வேறொரு டேபிள்ல இல்ல, வேறொரு டேபிள்ல பிரைமரி கீயா இருக்கிறவரை கொண்டு வந்து இன்னொரு டேபிள்ல யூஸ் பண்ணினோம்னு சொன்னாதான் அவருக்கு நாங்க ஃபோரின் கீ என்று பேரை சொல்லுவோம். அப்ப இவையெல்லாம் எந்த கீயுமே இல்லை. டெவலப்மெண்ட் ஆபீசர் ஐடி வந்து பிரைமரி கீயா இருக்கிறீங்க, இவர் வந்து ஃபோரின் கீயா இருக்கிறார். ஏன் இந்த கோர்ஸ் ஐடியை நாங்க கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நேரடியாவே ரம்யா வந்து தமிழ் ஃபாலோ பண்றா, அடுத்த ரம்யா வந்து இங்கிலீஷ் ஃபாலோ பண்றா, இப்படி போடலாமேன்னு சொன்னா ஏன் போட முடியாதுன்னு சொன்னா, இப்ப ரெண்டு பேரும் இங்கிலீஷ் வந்து ரம்யா, இந்த ரம்யாவும் இங்கிலீஷ ஃபாலோ பண்ணலாம், இந்த ரம்யாவும் இங்கிலீஷ ஃபாலோ பண்ணலாம். அப்ப நாங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் போட்டோம்னா இங்க ஏற்கனவே ரம்யா ரம்யான்னு இருக்குது. சோ கோர்ஸ் வந்து எங்களுக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி இந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல நேரடியா போட்டு எங்களுக்கு கொலம்ஸ் அளவு வந்து அதிகரிக்கும். சோ அந்த ஒரு இஷ்யூக்காக நாங்க இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் தனியை வச்சுக்கொண்டு அந்த ஐடியை யூஸ் பண்ணினோம்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் அந்த ஐடி யூஸ் பண்ணிங்க, அந்த கோர்ஸ் டீடைல்ஸ்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்தது கவனிக்கணும், இந்த ஃபொரென்கியை நாங்க இங்க யூஸ் பண்றோம்னு சொன்னால் இந்த டேபிளையும் கோர்ஸ் டீடைல்ஸ் டேபிளையும் இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் சொல்லி இந்த டீடைல்ஸ் இருக்கிற டேபிளையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடணும். நீங்க ரெண்டு டேபிளையும் கனெக்ட் பண்ணி விடாட்டி டேட்டா பேஸ்ல இந்த கோர்ஸ் ஐடியன்னா என்னன்னு சொல்லி டேட்டா பேஸ்க்கு தெரியாது. ஏன் இந்த டேபிள்ல நாங்க தனியா கொண்டு வந்து இங்க டீடைல் நாங்க என்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப கோர்ஸ் டீடைல்ஸ்ல அது தனியா இருக்குது. அப்ப தனித்தனியா டேபிள்ஸ் இருக்கேங்க நாங்க கண்டுபிடிக்க முடியாது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரில கூடி எங்களுக்கு அவுட்புட் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? ரெண்டு டேபிளும் தனித்தனியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நாங்க இந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்தாதான் என்ன நடக்கும், இந்த ரெண்டு டேபிளுக்கும் நாங்க கனெக்ஷன் கொடுத்தாதான் எங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டா காட்டும். அப்ப டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் டீடைல்ஸுக்குள்ள போய் நாங்க பார்க்கணும்னு சொன்னால் இந்த கோர்ஸ் டீடைலையும் இந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் டீடைலையும் நாங்க ரிலேஷன்ஷிப்ல கனெக்ட் பண்ண வேணும். அப்ப அதுக்குதான் நாங்க என்ன செய்வோம், ரிலேஷன்ஷிப் கொடுப்போம். அப்ப ரிலேஷன்ஷிப் கொடுக்க முதல்ல டேபிள் ஓப்பன்ல இல்லாம எல்லாம் க்ளோஸ் தான் இருக்கும். அப்ப நீங்க ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவீங்க. பண்ணிட்டு டேட்டாபேஸ் டூல்ஸுக்குள்ள போய் பாருங்க, ரிலேஷன்ஷிப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினோன்னு கேட்கும் எந்த ரெண்டு டேபிளை நீங்க ரிலேஷன்ஷிப்புக்கு உட்படுத்த போறீங்க. இப்ப நாங்க ஒரு 10-15 டேபிள் வச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு ரெண்டு டேபிள் தான் ரிலேஷன்ஷிப்ல கொடுக்கணும்னு சொன்னா நாங்க செலக்ட் பண்ண தானே வேணும். இப்ப இதுல ரெண்டு டேபிள் இருக்கிறதால எங்களுக்கு ரெண்டு மட்டும் காட்டுது. எங்களுக்கு ஒரு 10-15 டேபிள் இருக்கேது, இல்ல நாங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இதை நாங்க ரிலேஷன்ஷிப்புக்கு உட்படுத்த போறோம். சோ நாங்க இப்ப கோர்ஸ் டீடைல்ஸையும் அடுத்தது என்ன அட் கொடுக்குறோம், டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் டீடைல்ஸையும் அட் கொடுக்குறோம். ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் தான் கனெக்ட் பண்ண போறோம். என்னன்னு சொன்னா கனெக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் ஐடி பிரைமரி கீயா இருக்குது, இங்க இருக்கிற கோர்ஸ் ஐடி இங்க வந்து ஃபோரின் கீயா இருக்கிறாரு. அப்ப ரெண்டுக்கும் நாங்க கனெக்ஷன் கொடுத்தாதான் இந்த ரெண்டு டேபிள்லையும் டீடைல்ஸ் எங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். நான் ப்ராக்டிக்கலா இப்ப நான் காட்டுறேன். அப்ப இது ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது நாங்க எப்படி நாங்க போன கிளாஸ்ல படிச்சு நாங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து கிட்ட கொண்டு வந்து அப்படியே விட்டீங்கன்னா பாருங்க அந்த பிளஸ் அடையாளம் மாதிரி வரும். அது வந்தோடனே இந்த கோர்ஸ் ஐடிக்கும் அந்த கோர்ஸ் ஐடிக்கும் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த போறோம். அப்ப இதுல காட்டும் பாருங்க இந்த டேபிள் கோர்ஸ் டீடைல்ஸ் டேபிள்ல இருக்கிற கோர்ஸ் ஐடிக்கும் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் டீடைல்ஸ்ல இருக்கிற கோர்ஸ் ஐடிக்கும் கிரியேட் பண்ண போறோம் ரிலேஷன்ஷிப்பை. ஏன் கிரியேட் பண்ண போறோம், எந்த டேபிளை நாங்க விசிபிள் பண்ணிக்கையும் எங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கரெக்டா காட்டணும்னு சொன்னா ரெண்டும் கனெக்ஷன்ல இருக்க வேணும். சோ கிரியேட் அண்ட் கொடுக்குறோம். பாருங்க ரெண்டுக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் ரிலேஷன்ஷிப். நான் போன கிளாஸ்ல சும்மா டிராக் பண்ணி விடுறேன்னு சொல்லி சும்மா சொன்னேன்.
இது வந்து என்ன காரணம்னு சொன்னா, இங்க இருக்கிற கோர்ஸ் ஐடி இங்க குவாரண்டியா இருக்குது. அப்ப ரெண்டுக்கும் நாங்க கனெக்ஷன் கொடுத்தாதான் இந்த ரெண்டு டேபிள்ல இருந்தும் டீடைல்ஸ பரிமாறிக்கொள்ள முடியும். சோ ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டோம், இப்ப க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணிக்க சேஞ்ச் ஏதாவது பண்ண மாட்டா, எஸ் என்று கொடுத்தா கொடுத்துட்டு இப்ப நாங்க திருப்பியும் டேபிளுக்குள்ள வரோம். டேபிளுக்குள்ள வந்தோன்ன பாருங்க, இதுல ஒரு டிஃபரன்ட் காட்டும். இங்க பாருங்க பிளஸ் அடையாளம் காட்டும். பாருங்க இந்த பிளஸ், இந்த பிளஸ் ஏன் காட்டுதுன்னு சொன்னா, நீங்க ரிலேஷன்ஷிப் கொடுத்தாதான் அந்த டேபிள்ல இருக்கிற டீடைல்ஸ இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். பாருங்க இப்ப நாங்க இதுல வெறும் டீடைல்ஸ நாங்க கனெக்ட் பண்ணி தான் விட்டோம். நாங்க ரிலேஷன்ஷிப்பால கனெக்ட் பண்ணின உடனே இந்த பிளஸ் கிளிக் பண்ணோன்னு பாருங்க, C001 யாரு ஃபாலோ பண்றாங்க அந்த டீடைல்ஸ கிளிக் பண்ணோன்னு வருது. D001 ரம்யா கேண்டில இருந்து இந்த டீடைல்ஸ் உடையவங்க, இந்த சிங்கிள்ன்றத இது பண்றாங்க. C002 ரெண்டு பேர், D002 உள்ளவங்க D004 உள்ளவங்க இங்க ஃபாலோ பண்றாங்க. C003 அந்த கோர்ஸ் இங்கிலீஷ் அந்த கோர்ஸ் ஆரோக்கி கேண்டில இருந்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப இந்த டீடைல்ஸ் நீங்க ரிலேஷன்ஷிப் கொடுக்காட்டி இந்த இடத்துல வராது. ஸோ இந்த ஒரு ஈஸிக்காக தான் இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்கார்ட், நாங்க மூணு ரெக்கார்ட் வச்சிருந்ததால கொஞ்சமா காட்டுது. நாங்க ஒரு 1008 டீடைல்ஸ் வச்சிருந்தோம்னா, இந்த சிங்கிள் என்ற கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்க வேணும்டா எப்படி இருக்கும்? இதுல பிளஸ் கிளிக் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு அவ்வளவு டீடைல்ஸ் காட்டணும். இது எங்களுக்கு ஈஸி, எங்களுக்கு திருப்பி திருப்பி வேற வேற டேபிள் கிரியேட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரம்யா கேண்டி இவங்கெல்லாம் நாங்க சர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க கோர்ஸ் டீடைல்ஸ்ல போய் இதை கிளிக் பண்ணி பாப்பீங்க, யார் யாரு என்னென்ன கோர்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்ற விஷயம் இதுல வந்திருக்கும். ஏன் நாங்க இங்க வந்து ஏற்கனவே டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீடைல்ஸ்ல கோர்ஸ் ஐடி இங்க நாங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். கனெக்ட் மீன்ஸ் நாங்க தான் இதை என்ன பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்ல போய் நாங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கோர்ஸ் டீடைல்ஸ்ல வந்து இந்த மைனஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணினீங்கன்னா இல்லாம போயிடும். இல்லை பிளஸ் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள எல்லா டீடைல்ஸும் பொதிஞ்சு கிடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த கோர்ஸ ஃபாலோ பண்றது யாருன்னு தெரியணும்னா இந்த பிளஸ் கிளிக் பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப் கரெக்டா நீங்க கொடுக்காட்டி இதுல எந்த ஒரு டீடைல்ஸும் உங்களுக்கு காட்டாது, பிளாக்கா தான் இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் நீங்க கரெக்டா கொடுக்கணும். எதுக்கும் எதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறோம்ன்றதுல கவனமாக இருக்கணும். ஸோ நீங்க மொடல் பேப்பர் செய்யுங்க, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இன்னும் கொடுக்குறது ப்ராக்டிஸ் தான் வரணும். இப்போ எப்படி கொடுக்கணும்ன்றது மட்டும் உங்களுக்கு கேட்டா சரி. அப்ப இப்படிதான் நாங்க ரிலேஷன்ஷிப்பை கொடுப்போம். ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப் கொடுத்தாச்சு. ரிலேஷன்ஷிப் கொடுத்தோன்னே இதுக்கு நாங்க ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். அதாவது இந்த டேட்டாஸ் என்ன பண்றதுக்கு நாங்க ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த டேட்டாஸ் இதுல நாங்க சும்மா சிங்கிள் 3 சொல்லி என்ன பண்றோம் இல்லையோ, அதை நாங்க ஃபார்ம் வடிவில இன்சர்ட் பண்ண போறோம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டிலீட் பண்றது, அப்டேட் பண்றது எல்லாம் பட்டன்ல இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு எந்த டேபிளுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ண வேணும். அது எந்த டேபிள்னு சொன்னா, எந்த டேபிளுக்கு நாங்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கிறோமோ, இந்த இதுல தானே நாங்க ரிலேஷன்ஷிப் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம், அந்த கனெக்ட் பண்ணி கொடுத்த டேபிளுக்கு தான் நாங்க ஃபார்ம் கிரியேட் பண்ண வேணும். ஏன் அந்த முறைன்னு சொன்னால், இப்ப நீங்க கனெக்ட் பண்ணாத இந்த டிஓ டீடைல்ஸுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா கனெக்ஷன் இருக்காது. இதுக்கு கனெக்ஷன் நாங்க கொடுக்காததால இது எந்த ஒரு டீடைல்ஸையும் இந்த C001 என்டர் பண்ணி கொடுக்காது. ஏன்னு சொன்னா அந்த ரெண்டு டேபிள் கனெக்ஷனும் இதுல இல்ல. ஆனா கோர்ஸ் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க இங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீடைல்ஸும் இருக்குது, C001 அந்த கோர்ஸ் ஐடின்ற டீடைல்ஸும் இருக்குது, கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டும் கனெக்ட் பண்ணி இருக்கிற இந்த டேபிளுக்கு தான் நாங்க ஃபார்ம் கிரியேட் பண்ண வேணும் ஒரு டேட்டா பேஸ்ல. அப்ப ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட டேபிளுக்கு தான் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். இல்லாட்டி எங்களுக்கு ஆட் வேலை செய்யாது, டிலீட் வேலை செய்யாது, அப்டேட் வேலை செய்யாது, எதுவுமே எந்த ஒரு பட்டனுமே வேலை செய்யாது. இது நீங்க கிளியர்ல வச்சிருக்க வேணும். ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு முதல் எந்த ஒரு டேபிளும் ஓப்பன்ல இருக்கக்கூடாது. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு கிரியேட்டுக்குள்ள போய் நாங்க கோர்ஸ் டீடைல்ஸுக்கு தானே ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட்டுக்குள்ள போய் இங்க பாருங்க என்ன செய்ய போறோம் பண்ண போறோம். இது கவனமா இருக்கணும், இது ஞாபகத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஓ டீடைல்ஸுக்கு நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. டிஓ டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு போய் ஃபார்மை செலக்ட் பண்றேன் பாருங்க. டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீடைல்ஸ் வெறுமையா வரும். இதுக்கு வந்து நாங்க டீடைல்ஸ் அட் பண்றது வந்து உகந்ததா இருக்காதுங்க. ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணினதுக்கு தான் நாங்க கொடுக்க வேணும். ஸோ இங்க வந்து பாருங்க கனெக்ஷன்ல இருக்குது. இப்ப இதுக்கு நாங்க பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து அடுத்தடுத்து இது முதலாவது டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கு பாருங்க. C001 மட்டும்தான் இருக்கு. ஸோ நாங்க
இதின்ட டீடைல்ஸ் வந்து நாம ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்ப கிரியேட்டுக்குள்ள வந்து டேபிளை நாங்க செலக்ட் பண்ணி ஃபார்ம் நேம் கிளிக் பண்ணிட்டோம். இப்ப இத என்ன செய்வோம் அப்படி சொன்னா சர்வ் பண்ணி கொள்வோம். அப்ப கேக்கும் என்ன ஃபார்ம் நேம் கொடுக்க போறீங்க. அப்ப நாங்க இப்ப டோட்டல் டீடைல்ஸ் வந்து கொடுத்து கொள்வோம். டோட்டல் டீடைல்ஸ் நான் கொடுத்து கொள்வோம். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறோம். உங்களுக்கு விருப்பமான நேம் கொடுக்கலாம். இப்ப நாங்க வளமையா டேபிள்ல பாக்கிக்க இங்க நிறைய வியூ ஆப்ஷன்ஸ் இருந்தது. என்ன வியூ? டிசைன் வியூ இருந்தது, டேட்டா ஷீட் வியூ இருந்தது. அதே மாதிரி ஃபார்முக்கும் வியூஸ் கொஞ்சம் இருக்குது. பாருங்க, இந்த க்வெஸ்சனுக்கு வரலாம். என்னன்னு சொன்னா டேபிள்ல இருக்கிற என்னென்ன வியூஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டா டேட்டா ஷீட் வியூவும் டிசைன் வியூவும் இருக்கு. ஒன்று டிசைன் பண்றதுக்கு, மற்ற டேட்டா ஷீட் வியூ வந்து டேட்டாவை என்டர் பண்றதுக்கு. அதே மாதிரி ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் வியூ, லே அவுட் வியூ, டிசைன் வியூ வந்து இருக்குது. அப்ப நாங்க டிசைன் பண்ண போறது தான் இந்த டிசைன் வியூ. அப்ப நாங்க டிசைன் வியூவை கிளிக் பண்ணி கொள்வோம். கிளிக் பண்ணினோடனே இப்படி ஒரு டீடைல்ஸ், இப்படி இந்த மாதிரி ஒரு வடிவமைப்புல காட்டும் உங்களுக்கு. அப்ப இங்க கீழே ஃபுட்டர் இருக்குது, இதை கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு நாங்க கீழே நிறைய போட போறோம், பட்டன்ஸை போட போறோம். அப்ப இப்ப நீங்க பாருங்க, இதுல டிசைன் வியூக்கு வந்துட்டோம். இதுல நாங்க இந்த லோகோ மாத்தி கொள்ளலாம். பாருங்க, இதில் செலக்ட் பண்ணினோன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இதுல மாத்தி கொள்ளலாம். இதுல செலக்ட் பண்ணி ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க பேக்ரவுண்ட் இமேஜை நீங்க மாத்தி கொள்ளலாம். ஃபார்ம்ல டிசைனுக்குள்ள போனோம்னு சொன்னா இங்க பாருங்க, இதுல நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அப்ப அதுல நாங்க இதுல பாருங்க மூன்றாவதா ஒரு ஆப்ஷன், நாலாவதா இருக்குது பாருங்க இந்த பட்டன். இதை நாங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வரையலாம். பாருங்க, எடுத்து வரைஞ்சு விடு. வரைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து வரும். ஏன் இந்த டயலாக் பாக்ஸ் வருதுன்னு சொன்னா அந்த பட்டன் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க அதுல நீங்க விளங்கப்படுத்தி சொல்ல வேணும். அப்ப இதுல நாங்க சர்வன்ற ஒரு ஆப்ஷன் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லி வைப்போம். போறீங்க அந்த மாதிரியான பட்டன்ஸ் இதுல இருக்கு. சர்வ் பண்றது, டிலீட் பண்றதுலாம் இதுல ரெக்கார்ட் ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு போவீங்க. அதுல முதலாவது சர்வ் ரெக்கார்டை நாங்க கொடுத்து கொள்வோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுப்போம். கொடுத்தோன்னு இங்கே கேட்கும், அதில் டெக்ஸ்ட் அண்டு சொல்லி செலக்ட் பண்ணினோம்னு சொன்னால் டெக்ஸ்ட்ல என்ன இருக்கணும், சர்வ் ரெக்கார்டு இருக்கணுமான்னு கேட்கும். அப்போ நாங்கள் சர்வ்ன்றதை மட்டும் கொடுப்போம். இப்படிதான் இதில் விசிபிளாவது பாருங்க, சர்வ்ன்றங்களுக்கு காட்டுவோம். இல்லாட்டி பிக்சரும் போடலாம். பாருங்க, சர்வ்ன்ற ஒரு பிக்சரும் ஆப்ஷனும் போடலாம். நாங்கள் இப்போதைக்கு டெக்ஸ்டை கொடுத்து கொள்வோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுப்போம். அப்போ சர்வ்ன்ற பட்டன் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது டிலீட். ஓகே, ரெக்கார்ட் ஆபரேஷனுக்கு போறோம், டிலீட் ரெக்கார்டுக்கு போறோம். நெக்ஸ்ட் கொடுக்குறோம், டிலீட் ரெக்கார்டு கொடுப்போம், பிக்சர் கொடுப்போம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து நியூ. புதுசா ஏதாவது செய்ய போறீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட் ஆபரேஷனுக்கு போறீங்க, அட் நியூ ரெக்கார்டை கிளிக் பண்றீங்க, நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. டெக்ஸ்ட்ல கொடுப்போம், அதை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணி கொள்ளலாம். அப்ப இங்க வந்து நாங்க இப்படி சர்வ் பண்ணிட்டோம், அட் நியூ ரெக்கார்ட் கொடுத்துட்டோம், டிலீட் கொடுத்துட்டோம். மூன்று ஆப்ஷன் உங்களுக்கு தேவையான இது நீங்க கொடுக்கலாம். பாருங்க, இதுல செலக்ட் பண்ணினோன்னா நீங்க இதுல வரையறீங்க. வரைஞ்சோடனே இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், நெக்ஸ்ட் ரெக்கார்ட் போறதுக்கும் நீங்க ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். பிக்சர்ல கொடுப்போம், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ். பாருங்க, நெக்ஸ்ட்டுக்கு போறதுக்காக இப்படி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுல இருந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான நேரடியில வச்சு அப்படி இந்த மாதிரியான டிசைன்ஸை நீங்க கொடுத்து கொள்ளுவீங்க. இப்படிதான் இந்த பட்டன் கிரியேட் பண்றது. கிரியேட் பண்ணிட்டு என்ன செய்வீங்க, சர்வ் கொடுப்பீங்க. சர்வ் கொடுத்துட்டு ஃபார்ம் வியூவுக்கு போங்க. பாருங்க, ஃபார்ம் வியூல காட்டுது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி முதலாவது ஆப்ஷன்ல இருக்குது. அடுத்தது லே அவுட் வியூ. லே அவுட் வியூனா லே அவுட்ல காட்டி இருக்குது, சரிதானே? அப்ப இதை நாங்க க்ளோஸ் பண்ணி கொள்வோம். இப்ப மூன்று வியூல, இந்த லேஅவுட் வியூல லேஅவுட் வியூவா காட்டும், டிசைன் வியூல நாங்க டிசைன் பண்ண போறோம், அதுக்கு பிறகு ஃபார்ம் வியூல தான் நாங்க என்ன செய்ய போறோம், செக் பண்ணி பார்க்க போறோம் என்ன மாதிரி வர்க் பண்ணுதுன்னு சொல்லி. ஓகே, இப்ப நாங்க நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு செலக்ட் பண்ணி பார்ப்போம், போகுதான்னு சொல்லி. போகுதா? ஓகே, ரெண்டாவது ரெக்கார்டுக்கு போகுது. ஸோ ஓகே, இதுவும் கரெக்டா வேலை செய்யுது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ரெக்கார்டு பாருங்க, C003 மூன்றாவது ரெக்கார்டுக்கும் போகுது. ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஃபார்ம் வியூவில் தான் நிற்கிறோம். ஃபார்ம் வியூவில் வந்து நாங்கள் இப்போ என்ன செய்வோம், அட் ரெக்கார்டை கொடுப்போம். இதில் அட் ரெக்கார்டை கொடுத்தா என்ன செய்யும், நியூவாக நாங்கள் ரெக்கார்டு அட் பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லாம் கிளியர் பண்ணி தரேன். இப்போ நாங்கள் C005 கொடுப்போம். ஏன்னா அங்கே 005 தான் இல்லைன்னு நினைக்கிறேன்.
மியூசிக்கை கொடுப்போம் ஒரு கோர்ஸாக, டியூரேஷன் வந்து 3 மந்த்ஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு டெவலப்மெண்ட் ஐடி வந்து D006 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நேம் வந்து ராஜேந்திர கொடுப்போம், அட்ரஸ் வந்து கேண்டி கொடுப்போம், கான்டாக்ட் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுப்போம் சொன்னால், டேட் ஆஃப் பர்த் போய் பார்ப்போம். இப்ப நாங்க கொடுத்துட்டு சர்வ் பண்றோம், சர்வ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோம். க்ளோஸ் பண்ணிட்டு கோர்ஸ் டீடைல்ஸ்க்கு போறோம். பாருங்க, C005 மியூசிக்ன்றது இங்க சர்வ் ஆயிருக்கு. யாரு? ராஜி அதை ஃபாலோ பண்றா. டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டீட்டெயில்ஸ்லையும் ராஜின்றது இங்க சேவ் ஆகி இருக்கு. அப்ப நாம ஃபோன் மூலமா கொடுக்க இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப எக்ஸாமுக்கு நாங்க இது கேட்க இந்த ஒரு ஃபோமுண்ட என்ன நன்மைன்னு சொன்னா, இப்படி போய் நாங்க டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த டேபிள்ல அடிச்சு கொண்டிருக்காம நாங்க ஃபோம் வியூல ஈஸியா கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுக்க வேண்டும். மற்றது ரிலேஷன்ஷிப் கொடுத்த டேபிளுக்கு தான் ஃபோம் கிரியேட் பண்ணணும். அப்பதான் ரெண்டு டேபிளும் ஒரேடியா அப்டேட் ஆகும். அதுவும் உங்களுக்கு கிளியரா தெரிய வேண்டும். அப்ப இதுதான் ஃபார்ம் கிரியேட் பண்ற முறை. இன்னைக்கு எப்படி நாங்க ரிலேஷன்ஷிப் ஒண்ணு கொடுக்கறது, அந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்க வேண்டிய டேபிள் எது, அதுக்கு பிறகு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றது அப்படி எப்படியெல்லாம் நாங்க ப்ராக்டிகலா பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து குவரி பார்க்கணும். நாங்க அந்த குவரியும் மேக்ரோவும் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த அக்சஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நான் மாடல் பேப்பர் செய்வேன் சொல்லியிருந்தேன், அதுவும் செய்தோம்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.